வணக்கம் நண்பர்களே உடல் எடை அதிகரிப்பு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சவாலானதாக இருக்கின்றது நிறைய முயற்சிகளை எடுத்தும் உடல் எடை அதிகரிப்பதற்காக நிறைய முயற்சிகளை எடுத்து தோல்வியடைந்த நிலையில் இருந்தால் நான் எப்படியாவது உடல் எடை அதிகரிக்கணும் நல்ல ஒரு ஆரோக்கியமான தோற்றத்தை அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏற்கனவே உடல் எடை அதிகரிப்பு சம்பந்தமாக சில வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கிறோம் ஸோ அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் போய் பார்த்து கற்றுக்கொள்ளலாம் முதல்ல இந்த பதிவில் உடல் எடை அதிகரித்து நல்ல ஆரோக்கியமான தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு சில விதிகளை உங்களுக்கு சொல்கிறேன் முதல் விதி என்ன அப்படின்னா குடல் ஆரோக்கியம் இந்த குடல் ஆரோக்கியம் இல்லாமல் உடல் எடை அதிகரிப்பது அப்படிங்கிறது கண்டிப்பாக முடியாத ஒன்று தான் ஸோ குடல் ஆரோக்கியத்தில் ஒன்று புண்ணு இருக்கக்கூடாது அல்சர் மாதிரியான புண்ணு இருந்ததுன்னா உங்களுக்கு உடல் எடை அதிகரிப்பில் சவால் இருக்கும் ஸோ அதை மொதல் சரி பண்ணிக்கணும் அல்சர் சரி பண்ணுறது என்ன மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் எப்படி சீக்கிரமாக இறப்பை பொண்ணை குணமாக்கி கொள்ள முடியும் அப்படிங்கிற நிறைய பதிவுகள் இருக்குது அதனுடைய லிங்கும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை போய் பார்த்து நீங்கள் அல்சர் இருந்ததுன்னா சரி பண்ணிக்கோங்க இரண்டாவது குடல் புழுக்கள் ஸோ குடல் புழுக்கள் நீக்கம் செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் இது வந்து முதல் விதியாக நமக்கு இருக்கின்றது இரண்டாவது உணவு தேர்வுகள் இந்த உடல் அதிகரிப்பதற்காக முயற்சி ஏதாவது ஒன்று நம்ம சாப்பிட்டு உடல் எடை அதிகரிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு சாப்பாட்டின் அளவை மாத் அதிகரிக்கிறது தொடர்ந்து ஒரே சாப்பாட்டை மீண்டும் மீண்டும் சாப்பிட்றது அல்லது அசை உணவுகள் அவ்வப்போ தேர்வு செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறது அந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுவாங்க ஸோ அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டாலும் ஒரு நல்ல ஒரு பர்மனெண்ட்டாக உடல் எடை அதிகரிப்பு நல்ல தோற்றம் அப்படிங்கிறது நடக்காது ஸோ உணவு தேர்வுகளில் மிக முக்கியமானது புரத உணவுகளை தேர்வு செய்து உட்கொள்ள வேண்டும் ஏன் புரத உணவு தேவை அப்படின்னா புரதம் தான் நமக்கு நமக்கு வந்து மசில் பில்டிங் நியூட்ரியண்ட்டாக இருக்குது நம்மளுடைய தசைகளை அதிகப்படுத்தக்கூடிய அத அந்த தசை செல்களை மல்டிப்ளை பண்ணக்கூடிய அதை கட்டமைக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னா புரதச்சத்துக்கு தான் ஸோ இந்த புரதச்சத்துகள் அப்படின்னு போகும்போது தாவரம் புர தாவரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அதாவது வெஜிடபிள் ஃபுட்லேருந்து கிடைக்கக்கூடிய புரதம் அதாவது கொட்டை வகைகள் விதை உணவுகள் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா பாசிப்பயிறு அண்ட் டபுள் பீன்ஸ் சோயா பீன்ஸ் கொண்டக்கடலை சன்னா இந்த மாதிரியான பயிர் வகைகளை ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு முறையாவது ஒரு கப் அளவுக்கு குறை சமைச்சதுக்கு பிறகு ஒரு நூறு முதல் இரநூறு கிராம் அளவு வரணும் சமைச்சதுக்கு பிறகு அந்த அளவுக்கு பயிர்களை நல்ல சுண்டல் மாதிரி செஞ்சு ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் தொடர்ச்சியாக உட்கொண்டுக்கிட்டே வரணும் ஸோ அதில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு அதிகமான ஒரு ஆடடான ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஒரு மூன்று முதல் ஆறு மாதம் இதை கரெக்டாக செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல மசில் பில்டிங் ப்ராசஸ் பாடியில் உருவாக ஆரம்பிச்சிடும் தோற்றத்தில் நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரியும் இதே சுண்டல் வகை உணவுகளை இந்த பயிர் வகை உணவுகளை சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது சாப்பாட்டோடு அல்லது சாப்பாட்டு நேரத்தில் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மாதிரி சப்ஸ்டிடியூட்டாக தான் ஆகும் மற்ற இயல்பாக எடுக்கக்கூடிய உணவுகளை உங்களால் எடுக்க முடியாமல் போகும் ஏன்னா இதிலே பசி ஆறிடும் ஸோ அதனால் இரண்டு உணவுகளுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் டைமில் இந்த சுண்டல் வகை உணவுகளை தொடர்ச்சியாக சாப்பிட்றது பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் இரண்டாவது முட்டை முட்டையில் புரதம் இருக்குது ஸோ முட்டை வகை உணவில் ஒரு நாளைக்கு ஒரு மூன்று முதல் நான்கு முட்டை அளவிற்கு ஒரு நபர் எடுத்துக்கொள்ளலாம் முடிந்தவருக்கு அந்த மஞ்சள் கருவை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன் மூன்றாவது நான்வெஜ்ஜில் அசைவத்திலேருந்து கிடைக்கக்கூடிய புரதம் கண்டிப்பாக நமக்கு தேவை அசைவத்திலேருந்து கிடைக்கக்கூடிய புரதம் உடல் நீங்கள் நான்வெஜிடேரியனாக இருக்கிறீங்க அசைவம் நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா மீன் ப்ரிஃபர் பண்ணலாம் ஒரு ஒரு வாரத்துக்கு இரண்டு முதல் மூன்று நாட்கள் வரைக்கும் மீன் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படி மீன் எடுத்துக்க முடியாதவங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த விதை வகை உணவுகளை இந்த பயிர் வகை உணவுகளை தொடர்ச்சியாக எடுத்துக்கிறதே பலன் அடிக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி அடுத்த ஒரு உணவுத் தேர்வு என்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட்டை இயல்பை காட்டிலும் சற்று கூடுதலாக ஒரு மடங்கு கூடுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற அந்த மாவுச்சத்தை வந்து பாடி பில்டிங்கு எனர்ஜியை கொடுக்குது அந்த மஸ் செல் பில்டிங்கில் எனர்ஜியை கொடுக்கறதுக்கான மிக முக்கியமான சோர்ஸ் எதுனா கார்போஹைட்ரேட் தான் ஸோ அப்போது நீங்கள் ஒரு மூணு இட்லி சாப்பிட்றவராக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு இட்லி சா எடுக்கலாம் அதே மாதிரி சாப்பாடு ஒரு ஒரு கப் சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னொரு கப் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணணும் நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இருக்கிற சாப்பாடே எடுத்துக்கிட்டு வெயிட் கெயின் ஆகணும்னு நினைக்க முடியாது காரணம் என்னென்னா ஆல்ரெடி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு இப்போ இருக்கிற உடல் எடையை க வச்சுக்கிறதுக்கு தான் தக்க வச்சுக்கிறதுக்கு தான் அந்த உணவு வேலை செய்யுமே தவிர எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அது பண்ணணுன்னா உங்கள் குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டை வந்து அதிகப்படுத்தணும் ஸோ இது ஒரு முக்கியமான உணவு மாற்றமாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி நிறைய நான் சாப்பிட முடியல கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு போதுமானதாக இருக்குது வாமிட் வர ஆரம்பிச்சிருது அப்படின்றவங்களுக்கு காரணம் என்னென்னா இறப்பை வந்து சுருங்கியிருக்கும் தொடர்ச்சியாக நீங்கள் கம்மியாக சாப்பிட்டு நேரத்துக்கு சாப்பிடாமல் அல்லது ஹோட்டலில் சாப்பிட்றது இந்த மாதிரி செஞ்சு இறப்பையின் அளவு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு ரெண்டு இட்லி மூணு இட்லி சாப்பிடும்போதே போதும் அப்படின்ற உணர்வு வரும் ஸோ இப்போ அதை நம்ம மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஹைட்ரோ தெரப்பி ஹைட்ரோ தெரப்பினா காலை நேரத்தில் ஒரு அரை லிட்டர் முதல் முக்கால் லிட்டர் வரைக்கும் வெறும் வயத்தில் தண்ணி குடிக்கிறது அந்த மாதிரி தண்ணி குடிக்கும்போது இறப்பையினுடைய அளவு அதனுடைய சுற்றளவானது கொஞ்சம் நல்ல விரிவடையும் அதன் காரணமாக அந்த நாள் முழுவதும் உங்களால் கொஞ்சம் கூடுதலான உணவுகளை சேர்த்து கொள்ள முடியும் ஸோ இந்த ஹைட்ரோதெரப்பியை காலையில் தண்ணி அதிகமாக குடிக்கிறத ஒரு நாற்பத்தஞ்சு நாள் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உணவு உட்கொள்ளக்கூடிய அளவு இயல்பாகவே உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இருந்த ரெண்டு இட்லி மூணு இட்லியில் உங்கள் இறப்பை திருப்தி அடையாது இன்னும் கொஞ்சம் சாப்பாடு எக்ஸ்ட்ரா கேட்கும் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விதி தேவையற்ற அலைச்சல்களை தவிர்ப்பது சாதாரணமாக வந்து இப்போ அந்த வெயிட் கெயின்காக ட்ரை பண்ணுறவங்க என்ன பண்ணுவோன்னா ஜிம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க ரொம்ப நல்லது தான் ஆனால் உங்களுடைய நியூட்ரியண்ட்டுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் உணவு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பயிற்சி இருக்கணும் அல்லது பயிற்சி அதிகமாக செய்கிறீங்க அழைச்சி உடல் உழைப்பு அதிகமாக இருக்குன்னா உங்கள் உணவின் அளவு குவான்டிட்டியும் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஜிம்மில் போய் பயிற்சி பண்ணுறேன்னு சொல்லி அங்கே ரொம்ப ஹெவியாக பண்ணிவிட்டு உங்களுக்கு உணவு சரியான அளவுக்கு நீங்கள் கொடுக்கல ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இருக்கிற அதே ரொட்டீன் தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா இருக்கிற இடையும் குறைந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த பிரின்சிப்பி அந்த ஜிம் போகிறீங்கன்னா அந்த இன்டேக் ஆஃப் ஃபூட்டை வந்து அதிகரிக்கக்கூடிய கொள்கையை விடாமல் தொடர்ச்சியாக நீங்கள் செய்து கொண்டு வரும் வரும் பொழுது பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இந்த அடிப்படை விதிகள் இல்லாமல் நாம உடல் எடையை அதிகரிக்க முடியாது எடை அதிகரிக்கணும் உணவு தேர்வு புரோட்டீன் இருக்கணும் கார்போஹைட்ரேட் அதிகப்படுத்தணும் இறப்பையின் கொள்ளளவை கூட்ட செய்யணும் கண்டிப்பாக உடற்பயிற்சி தேவை நீங்கள் உடற்பயிற்சி ஏன் செய்யணும் அப்படின்னா உடற்பயிற்சி செய்யும் பொழுது தான் உங்களுக்கு பாடியில் மெட்டபாலிக் ரேட் அதிகமாகும் டைஜஸ்ட் ஆகிற ஸ்பீடு அதிகமாக இருக்கும் உடம்புல வந்து ஒரு ஃபயர் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அதன் காரணமாக உங்களால் இன்டேக் ஆஃப் ஃபுட் அதிகமாக இருக்கும் செல் மல்டிப்ளிகேஷன் அதிகமாக இருக்கும் இந்த செல் மல்டிப்ளிகேஷனை ஸ்பீடு பண்ணாமல் ஒரு நபருனுடைய உடலின் எந்த பாகத்தின் அளவையும் அதிகரிக்க செய்ய முடியாது ஸோ இந்த விதிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பின்பற்றணும் குறைந்தபட்சம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் செய்வாங்க அப்புறம் வெயிட் செக் பண்ணும்போது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அல்லது பார்க்குறவங்க யாரும் நீங்கள் வந்து குண்டாயிட்டீங்க அப்படின்னு யாரும் சொல்லலை அப்படின்னா உடனே அது அந்த உடல் எடை அதிகரிப்புக்கான முயற்சிகளுக்கு முழுக்கு போட்டு ஏன் அப்படின்னா இதெல்லாமே ஒரு ஒரு ப்ராசஸ் இதெல்லாம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த செல் மல்டிப்ளிகேஷன் நடந்து அது நல்லா கட்டமைக்கப்பட்டு அது மெயின்டைன் பண்ணணும் அப்போ தான் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணியிருக்கிறீங்க முன்ன விட இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு சில மாதங்கள் ஆகும் ஸோ இதெல்லாம் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டு வரணும் செய்ததற்கு பிறகு அதே வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும் மீண்டும் ரொம்ப அதிகமாகவே சாப்பிட்டு ஓவர் வெயிட்டும் ஆயிடக்கூடாது ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெயிட் கெயின் பண்ணுறது உண்மையிலே ஈஸி தான் கஷ்டமானது கிடையாது நான் சொன்னதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் மூன்று மாதத்தில் மினிமம் ஒரு நான்கு முதல் ஐந்து கிலோ உங்களால் ஸ்டார்டிங்கில் கெயின் பண்ண முடியும் அடுத்த ஒரு மூணு மாதத்தில் கொஞ்சம் இன்னும் டிராஸ்டிக்கான வெயிட் கெயின் உங்களால் செய்து கொள்ள முடியும் சோ ஒரு ஆறு மாத காலம் உங்களுக்கு டைம் எடுத்து ப்ராப்பராக நீங்கள் அதை செய்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து முதல் பன்னிரெண்டு கிலோ வரைக்கும் உங்களால் வெயிட் கெயின் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப அண்டர் வெயிட்டாக இருக்கிறீங்க ஒரு ஐம்பது கிலோ நீங்கள் அறுபத்தஞ்சு கிலோ இருக்க வேண்டிய ஒரு ஆனால் ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு கிலோ தான் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆறு மாத காலம் முயற்சி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் ஆறு மாதத்திற்கு பிறகு அந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த உணவின் குவான்டிட்டியை சரி பண்ணிக்கணும் உடற்பயிற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் உடற்பயிற்சி அப்படின்னு சொன்ன உடனே ஜிம்முக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லை இருந்தே ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் உடல் கலைப்படைகிற மாதிரி நீங்கள் எதை பண்ணீங்களாலும் உங்கள் பாடியில் மெட்டபாலிக் ரேட் அதிகரிக்கும் ஸோ அதை நீங்கள் பார்த்து சிறப்பாக பின்பற்றுங்க உடல் எடை அதிகரித்து நல்ல ஆரோக்கியமான தோற்றம் அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் பின்பற்றுங்கள் மற்றவரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்